வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட் பகுதியில் நுழைந்த காட்டு யானைகளால் வாழைகள் சேதம். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட் இரண்டாவது டிவிஷன் காளியம்மன் கோவில் பகுதியில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் ஒற்றை காட்டு யானை புகுந்து அங்குள்ள வாழை தோட்டத்தில் வாழைகளை இழுத்து தின்று சேதப்படுத்தியுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த காட்டு யானை அப்பகுதியிலிருந்து விரட்டியுள்ளனர். பின்பு அதே காட்டு யானை நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் மீண்டும் ஊருக்குள் புகுந்து மற்றொரு பகுதியான சுடகாட்டுப்பாடி பகுதியில் ஜெயா, குருவம்மாள், கோவிந்தன், சுப்பிரமணி, சத்யா ஆகியோர்களின் வாழை தோட்டத்தில் புகுந்து வாழைகளை இழுத்து தின்று சேதப்படுத்தியுள்ளது. சத்தம் கேட்டு எழுந்த அப்பகுதி பொதுமக்கள் அதிகாலை 4 மணி அளவில் அந்த காட்டு யானையை அப்பகுதியிலிருந்து அருகே உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். இதனால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நுழையாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். நேரம் ஆரம்பம் காட்டோட இருந்தால் அப்படி போயிடும் அப்படிங்களா.